ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அதாவது டக்குன்னு ஈஸியாக இட்லி தோசை மாவு இல்லாத சமயங்களில் எப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவை வச்சு ஒரு தோசை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம பயன்படுத்தினாலே போதுமானது காலையில் ரொம்ப ஹெல்த்தியாக காய்கறிகள் எல்லாம் சேர்த்து நம்ம இந்த தோசை செஞ்சு சாப்பிட்றதும் சரி இல்லை குழந்தைங்களுக்கும் கொடுக்கறதும் சரி நமக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இது செய்யறதுக்காக கூடிய நேரம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் அரிசி மாவில் புட்டு செய்வோம் அதுக்கு பதிலாக இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் அடை இல்லை இது தோசை அப்படின்னு கூட சொல்லலாம் அது செய்ய போகிறோம் அதுக்கு இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அரிசி மாவு எடுத்துக்கணும் அரிசி மாவு எதுவும் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை அதே கிளாஸில் முக்கால் கிளாஸ் அளவுக்கு தயிர் எடுத்துக்கணும் இது இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ரெசிபி அப்படிங்கிறனால இதில் நம்ம தயிர் சேர்க்குறோம் இப்போ தயிர் அரிசி மாவு ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அளவுக்கு முடியுமோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு இதை கொண்டு வந்துடணும் தோசை மாவு அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம தண்ணியாக வச்சுக்குவோம் இட்லி மாவுன்றது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் பார்த்திங்களா அந்த கெட்டியான பதத்துக்கு இதை கொண்டு வந்துடணும் தயிர் புளிச்ச தயிராகவும் இருக்கலாம் இல்லைனா புளிக்காத தயிராகவும் இருக்கலாம் எது வேணாலும் சேர்க்கலாம் இப்போ அரிசி மாவையும் தண்ணி தயிர் எல்லாம் கலக்கினதுக்கப்புறம் இதில் சில வெஜிடபிள்ஸை சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதில் இஞ்சி ஒரு சின்ன துண்டு திருகிக்கணும் பச்சை மிளகாய் ரெண்டு மூணு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் கருவேப்பிலை ரெண்டு கொத்து அதுவும் ரொம்ப சிறியதாக கட் பண்ணிக்கணும் குடமிளகாய் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் பீன்ஸ் நாலு நம்பர் அதுவும் ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கணும் இதில் போடக்கூடிய எல்லாமே வந்து நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கணும் அடுத்ததாக கேரட் ஒன்றுலேருந்து ஒன்றரை திருகியது மல்லித்தலை ரெண்டு கொத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சைஸ் அதுவும் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கணும் சீரகம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும் காஷ்மீரி மிளகாய் தூள் இந்த மிளகாய்த்தூளே ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் ஆப்ப சோடா சேர்க்க போகிறோம் நம்ம இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோடா மாவு தான் அது அது ஒரு ரெண்டு மூணு பிஞ்சஸ் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடணும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நம்ம இப்போ தோசையாக பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு டவாவில் மூணு டேபிள் ஸ்பூன்லேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வரையும் ஆயில் சேர்த்துக்கணும் இதில் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெள்ளை எள் சேர்த்துட்டு இந்த ஆயில் அந்த எள்ளை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்து தோசை ஊற்றணும் இதை நம்ம கொஞ்சம் மெல்லிசாக வேணாலும் ஊற்றிக்கலாம் இல்லை கொஞ்சம் திக்காக வேணாலும் ஊற்றிக்கலாம் மெல்லிசாக ஊற்றினா கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சம் திக்காக நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா மெத்து மெத்துன்னு இருக்கும் இந்த ரெசிபிக்கு ஆயில் மூணு டேபிள் ஸ்பூன்லேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் தோசை போட்டதுக்கப்புறமா கல்லில் அதுக்கு மேலே ஒரு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் அளவுக்கு குக் பண்ணிவிட்டு இப்போ இந்த நம்ம தோசை எடுத்து இன்னொரு பிளேட்டில் வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் இதே டவாவில் ஆயில் சேர்த்துட்டு இதில் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக எள்ளை சேர்த்துட்டு அந்த எள்ளை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க தோசையை திருப்பி போடணும் இப்போது ஃப்ளேம் நமக்கு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னொரு சைடும் நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம சூடாக பரிமாறணும் இந்த சூடாக சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் வந்து குறைஞ்சிரும் இதில் எல்லா விதமான வெஜிடபிள்ஸும் நம்ம சேர்த்துருக்கோம் நமக்கு விருப்பமாக இருந்தால் இன்னும் நம்ம வீட்டில் அவைலபிளாக இருந்தாக்கா முட்டைக்கோஸ் கூட இதில் சேர்த்துக்கலாம் அது ரொம்ப ரொம்ப நல்லது இதே போல் எல்லா தோசையும் நம்ம வாத்தி எடுத்துக்கணும் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது போது எள்ளு மேலெல்லாம் தெரிக்கும் அதுக்காக மூடி போட்டு இந்த மாதிரி நம்ம அதை குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட மேலே தோசை வாக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசி மாவுக்கு எட்டுலேருந்து பத்து தோசை வந்தது ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் அதே மாதிரி வயிற்றுக்கு ரொம்ப ஃபில்லராகவும் இருந்துச்சு இப்போ நம்ம காலையில் இந்த உணவை எடுத்துகிட்டு ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறதா இருக்கட்டும் ஸ்கூலுக்கு போகிறதா இருக்கட்டும் வேலைக்கு போகிறது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நேரம் வந்து பசி எடுக்காமல் இருக்கும் காரணம் அது நம்ம இதில் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா இதுக்கு நம்ம காம்பினேஷனாக வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் தக்காளி சட்னி கூட வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை இன்னுமே இதுக்கு ஒரு காம்பினேஷன் கெச்சப் கூட வச்சு இதுக்கு சாப்பிட்லாம் தோசை நல்லா முருகிடணும் தோசை நல்லா முருகி எடுத்தால் தான் நமக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும் திருப்பி போடும்போது கட்டாயமாக கொஞ்சம் ஆயிலும் எல்லும் சேர்த்துக்கணும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி நம்ம வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதை வச்சு இந்த ரெசிபி நம்ம செய்யலாம் நீங்கள் அவசியம் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்